அனைவருக்கும் வணக்கங்க. எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 7 வருடமாகவே சித்திரகுப்தர் கோவில் வந்து அமைந்திருக்குதுங்க. அங்கே வந்துட்டு சித்ரா பௌர்ணமி அதுவுமா வந்துட்டு சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை செஞ்சாங்க. ஸோ அதை வந்து நான் உங்களோட ஒரு பதிவாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ. நம்ம கோயிலில்ங்க முதற்கண் கடவுளான விநாயகரை வழிபட்டுட்டு பக்கத்துலேயே நாகம்மன் சிலை இருக்குதுங்க, அவங்களையும் வழிபட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிவன்லிங்கத்தை வந்து சாமி கும்பிட போயிடலாம். கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி இந்த மாதிரி சாமிக்கு தேவையான பூச்செடிகள் எல்லாமே வந்து அழகாக பராமரித்து வளர்த்திட்டு வந்திருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லை, கணபதி ஹோமம் எல்லாமே நடந்து ஸோ கோயிலில் ரொம்ப சிறப்பாக பூஜைகள்லாம் வந்து நடந்துருந்துச்சுங்க. நாங்கள் வந்து சாயந்தர டைம் தான் போயிருந்தோம். பார்த்திங்கன்னா இதுதான் சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா தான் வந்து பூஜை பண்ணாங்க. நல்லா மனநிறைவாக சாமி கும்பிட்டு நல்லா பார்த்திங்கன்னா பிரசாதம்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தோம். அது மட்டும் இல்லைங்க, ராகு கேது அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கேது வந்து நம்மளுக்கு எவ்வளோ பலன்கள் தருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்பேனரில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் ரொம்ப நேரம் இருந்து படிச்சுட்டு நிறைய பக்தர்கள் வந்தாங்க. அன்னதானம்லாம் வாங்கிட்டு நாங்கள் நிறைவோட சாமி கும்பிட்டு வந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.